யாகி அப்படின்னு ஒரு புயல். இது பிலிப்பைன்ஸில் தொடங்கி சீனாவில் தனது பயணத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டு கடைசியாக வியட்நாம் அப்படிங்கிற நாட்டில் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. மணிக்கு 149 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இந்த புயல் பற்றிய பேச்சுக்களை தொடர்ந்து பேசுபொருளாகவே வச்சிருக்கு. அதுக்கு காரணம், 60 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க. வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான அளவில் வேலை செய்கிறது விவசாயம்தான். வாழை தோட்டங்கள் எல்லாமே பாழ்பட்டு போயிடுச்சு. மக்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த வாகனங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்கு. பில்டிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய புயல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகுது. அப்போது வீடுகளுக்கு நடுவில் நின்று அந்த புயல் வர்றதை படம் எடுக்கக்கூடிய காட்சிகள், அதே புயலில் தன்னுடைய ஃபோனை பறிகொடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஒரே ஷாட்டில் நம்ம பார்க்க முடியும். அகற்றுவதற்கே பல ஆண்டுகள் பிடித்தது அப்படின்னு தொடக்க காலகட்டத்தில் அவங்க சந்தித்த நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப அதிபயங்கரமானது அப்படிம்பாங்க. ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற பேர் எந்த அளவுக்கு நிலச்சி நிற்கிதோ அதே மாதிரியான வியட்நாம் போர் அப்படிங்கிறது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. வியட்நாம் மக்கள் விவசாயிகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய போர் முறை அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் வந்து நெஞ்சுரம் படைத்தவர்கள். இந்த மாதிரியான புயல் மழை வெள்ளத்தையெல்லாம் கடந்து அவங்க வாழ்வாங்கு வாழ்வார்கள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கு. அந்த காட்சிகளாகவே நம்ம பார்க்கலாம். ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுக்கு நடுவுல பெரிய பாலம் கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. அந்த பாலம் அப்படியே உடைஞ்சு உள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல பயணிக்கக்கூடிய 60 பேர் அதே இடத்துல வந்து துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க. இதுல ஒரே நேரத்தில் 25 மேற்பட்டோர் அந்த பேருந்தில் போனவங்க பாலத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த ஆற்றோடு அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கியிருக்கு. ஏராளமான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நடந்திருக்குது வித்தின் 2 டேஸில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. Oh, my God.
没关系，我哭一个月就好了，兄弟们，我哭一个月。 புயல் ஓஞ்சிருச்சு, மழை நின்றுச்சு, இன்னமும் அதை ரெஸ்கியூ டீம் வந்து பெரிய அளவில் அங்கே மக்களை மீட்கக்கூடிய வேலைகளை செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போயிருக்கு, வியட்நாம் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குரல் உலகத்தின் பல்வேறு நாடுகள்கிட்டருந்து விழுது. எல்லைனோ பஞ்சாயத்தால் தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு நாடுகளும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ் தொடர்ச்சியாக, நைஜீரியா உள்ளிட்ட அந்த இடங்கள்லாம் 700 மேற்பட்ட விலங்குகளை கொன்று சாப்பிட்டு மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இறக்கக்குடம் படைத்த அம்பானியவர்கள் அந்த 700 மிருகங்களையும் வாங்கிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கார். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டு இருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளிலும் பசி பட்டினியால் சாக கிடக்கிறாங்க. சோமாலியா மட்டும்தான் நம்முடைய பேர்களில் நினைவில் வந்து போகும். ஆனால் இன்னமும் ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் அநேக நாடுகள் வந்து இந்த எல்னினோ பஞ்சாயத்தால் வியட்நாம் மாதிரி துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரியான நிலை நமக்கு வராத வரை நம்ம பெரிய அளவில் அதை பற்றி கண்டுக்க போகிறதில்லை. ஆனால் இந்த நிலை நமக்கும் வரலாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நம்ம எடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. என் கைகளுக்கு என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.